வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், குஷபாவ யோகாலர். நம்ம ஆசனாஸ், பிராணாயம்ஸ் என்ன எல்லாம் பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட மசில்ஸ், அதாவது தசைகள் அண்ட் நரம்புகளுக்கு கரெக்டா பாதிப்பு இல்லாம கரெக்டா ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ இருக்கு, அது நம்ம உறுப்புகளுக்கு கரெக்டா சேருதா அன்றதுதான் ரொம்பவே முக்கியம் ஒரு பாடியில ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது. சோ அதே அளவுக்கு முத்ராக்கும் அதே பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கு பார்க்க போற முத்ரா கிரந்தித முத்ரா. கிரந்தி முத்ரானும் சொல்வாங்க, கிரந்தித முத்ரானும் சொல்வாங்க. சோ சிம்பிள், கிரந்தினா என்னன்னா நாட், நாட் இல்ல லம்ப், இதுதான் அதோட அர்த்தம். சோ இது இந்த முத்ரா அந்த மாதிரி தெரியும், பட் அது என்னன்னா உங்களோட எங்கெங்க கிளான்ஸ் இருக்கும், அதாவது தைராய்ட் கிளாண்ட், பிச்சுட்ரி கிளாண்ட், அந்த மாதிரி என்னென்ன கிளான்ஸ் உங்க உடம்புல இருக்கும், அது ஒவ்வொரு கெமிக்கலை சுரக்கும். அந்த மாதிரி சுரக்கும் போது அது சீரா சுரக்குதா, அது சீரா சுரக்கலன்னா அந்த சீரா அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் எனர்ஜி ஃப்ளோ பண்ண அதெல்லாம் இந்த கிரந்தி முத்ரா பார்த்துக்கும். சோ கிரந்தி முத்ரா எப்படி பிடிக்கணும்னு நான் இப்ப காட்டுறேன். இப்போ நீங்க உட்கார்ற போஸ்டர் அது ரொம்பவே முக்கியம். நீங்க சமண காலை இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நிறைய பேருக்கு முதுகு தண்டு ரொம்ப ஸ்டிஃபா இல்லாததுனால சீக்கிரமா இப்படி நீங்க கூனி விழையும். இந்த மாதிரி கூனி விழுந்தா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, ஷோல்டர் ஃப்ரீஸ் ஆயிடும், ஓபன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நீங்க இப்படி நிமிரும் போது உங்க கழுத்துல இருக்கிற நரம்புக்கு நிறையவே பாதிப்பு இருக்கு. சோ இப்படி உட்கார்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க கொஞ்சம் உங்களை சமண காலை கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் பண்ணி உட்காரலாம். இல்ல வஜ்ராசன் இல்ல பத்மாசன்ல ட்ரை பண்ணு, இல்ல அர்த்த பத்மாசன். அர்த்த பத்மாசன்னா என்ன, ஒரே ஒரு காலை மட்டும் ஒரு தொடையில போட்டு மேல உட்கார வச்சு அவ்வளவுதான். திஸ் இஸ் அர்த்த பத்மாசன். இப்ப பார்க்க போற முத்ரா கிரந்தி முத்ரா. கிரந்தி முத்ரா உங்களோட நரம்புகளுக்கு வலுவடைய, இன்னொன்னு உங்களோட கிளான்ஸ், அதாவது பிட்ரிட்டரி கிளான்ஸ், தைராய்டு கிளாண்ட், இந்த மாதிரி கிளான்ஸ்க்கு உங்களோட கெமிக்கலை கரெக்டா சுரக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சோ இதை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். உங்க ரெண்டு கைய க்ளோஸ் இன்டர்லாக் பண்ணணும் போது இப்படி உங்க உள்ளுக்குள்ள, நிறைய பேர் இப்படி நினைப்பீங்க இப்படி இல்ல, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள லாக் அடிக்கிற மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறமா மூடிடுங்க. லாக் பண்ணும் போது உங்களோட கட்ட விரல் வெளியே போகும். இந்த மாதிரி போகும்போது இது மெதுவா நீங்க கிட்ட கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ரிங்ஸ் இருந்தா அது டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். சோ அதனால நீங்க ரிங்க கைட்டிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த லாக் கரெக்டா விழும். சோ எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். உங்களோட கைகள்ல கரெக்டா உள்ள இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லம்பா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி விரல் போகும்போது இதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இதை உங்க மார்பு பகுதிக்கு ஒரு இன்ச் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளிய, நீங்க மூச்சு உள்ள வெளிய கரெக்டா வாயை திறக்காம நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இதோட முத்ரா ஆக்டிவேட் ஆகும். இந்த முத்ரா ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த நரம்பு என்ன தசைகளுக்கு போய் எந்த உறுப்புகளுக்கு போய் சேரணுமோ அந்த சேனல் ஆக்டிவேட் ஆயிரும். சோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளிய, மெதுவ மூச்சு உள்ள வெளிய 5 minutes to 10 minutes டெய்லி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்க 5 to 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்லோலி நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க கிரந்தி முத்ரா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு முத்ராவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.